ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபட விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய ஒரு மாபெரும் மாறுதல் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழக்கள் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டி கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புதா ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு பெரிய வெற்றிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அதே சமயத்தில் கதை கட்டுரை தத்துவம் கவிதை இந்த மாதிரியான எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எக்ஸ் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத மகிழ்ச்சி இன்றைய நாளில் தாண்டவமாடும் மனம் உற்சாகத்தோடு செயல்பட்டு செய்யும் செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அக்கம்பக்கம் உள்ளவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் நீண்ட நாள் இருந்து வந்த வம்பு வழக்குகளில் நிரந்தரமான ஒரு விடுப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுவூர் மங்கம்மா அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தானஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் தைரியம் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் உருவாகும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகள் அதிகரிக்கும் ஏராளமான பண வரவுகளும் இன்றைய நாளில் அமையும் தொழில்துறையில் மிக சிறப்பான பொறுப்புகளை சேர்த்துக்கக்கூடிய பாக்கியமும் மிகப்பெரிய வருமானங்களை வெகுமானங்களோடு ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் அமையும் கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வெகுமானமும் வெகுமதியும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜே வெற்றி ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொழிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்தராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் அது புதன் பகவான் அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது அதே சமயத்தில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதன் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஏற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்று சுய பலத்தோடு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியமும் நீண்ட நாளாக உங்களுடைய மனசில் அடிமனதில் இருந்த குறை ஒன்று இன்றைய நாளில் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு பாக்கியமும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எக்ஸ் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகள் இன்றைய நாளில் ஏற்படும் அதே சமயத்தில் நீண்ட நாள் திருமணமாகாத வாய்க்கியவான்களுக்கு இன்றைய நாளில் திருமண பிராப்தம் அமையும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு பயணங்களில் வீசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வெகுமதியோடு பயணங்கள் மூலமாக பண வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில சிறுவர்கள் அல்லது ஒரு சில இளைஞர்கள் இன்றைய நாளில் அந்த தீய பழக்கத்திலிருந்து அடியோடு விடுபடக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி நவ கிரகங்களை பற்றி ஓரளவு சொல்லுங்க சார் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக இன்றைய நாளிலிருந்து நவக்கிரக சிறப்புகளை ஒவ்வொரு நாளும் தொகுதி தொகுதியாக பகுதி பகுதியாக எடுத்து சொல்கிறோம் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் அந்த வகையில் நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார்னு வைங்களே பொதுவாக சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் பாப கிரகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதாவது அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சூரிய பகவான் இருக்கிறாரு இந்த சூரிய பகவான் அசுப கிரகமாக இருந்து இதே அசுப கிரகம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு பதினொன்று இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வந்து இருந்தது அப்படின்னா பொதுவாகவே எட்டு அப்படிங்கிறத விட மூணு ஆறு பதினொன்றில் இந்த சூரிய பகவான் அசுப கிரகமாகிய சூர் சூரிய பகவான் இந்த மாதிரியான மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்களில் இருந்ததுன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை சிறப்பாகவே கொடுத்துருவார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இதே சூரிய பகவான் ஜாதக ரீதியாக மேச ராசியில் உச்சம் பெற்று சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அதே சமயம் துலார் ராசியில் நீச்ச பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சிறு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்